வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பலாலி வீதி வஜாவலான் சந்தி தோளக்கட்டி சந்தி வரையிலான வீதி 34 வருடங்களுக்கு பின்னர் மக்கள் போக்குவரத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வஜாவலான் மத்திய கல்லூரியில் இருந்து வஜாவலான் சந்தி, அதிலிருந்து அச்சுவேலி வீதியில் தோளக்கட்டி வரையிலான சுமார் 1.250 கிலோமீட்டர் வீதி மக்கள் போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து குறைத்து பகுதி வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அனுமதிக்கு அமைய மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று பதுளை துணிகிந்த பிரதேசத்தில் விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சுற்றுலா சென்ற பேருந்தானது வீதியை விட்டு விலகியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் 41 பேர் வரை பயணித்துள்ள அதேவேளை மூவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஏனையவர்கள் பதுளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்கடவைகள் பொதுமக்களால் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசமைப்பு தொடர்பில் எனக்கு கற்பிக்க உரிமை உள்ளதா என்று பிரதமர் ஹரணி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் ஹரணிக்கு அரசமைப்பு தொடர்பில் தெளிவில்லை, அவருக்கு அரசமைப்பு தொடர்பான புரிதல் இல்லை. அதனால் நான் வேண்டுமானால் அவருக்கு அரசமைப்பு தொடர்பில் கற்பிக்கின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடியாகவே பொதுமக்களால் பலமுறை நிராகரிக்க பட்டவரும் தனது தொகுதியில் பலமுறை தோல்வி அடைந்தவருமான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு அரசமைப்பு குறித்து கற்பிக்க வேண்டுமா என பிரதமர் ஹரணி அமர சூரிய கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேர்தலில் 17 முறை தோல்வி அடைந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்கே அரசியலில் இருந்து விடைபெறுவதாக இல்லை, தொடர்ந்தும் பெரும் சுமையாக தனது அரசியல் வாழ்க்கையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதையோ அல்லது தன்னை நிராகரித்து விட்டார்கள் என்பதையோ அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொதுமக்களின் ஆணையே அரசமைப்பின் அடிப்படை. இதனை புரிந்து கொள்ளாத ஒருவர் எனக்கு எப்படி அரசமைப்பு குறித்து கற்பிக்க முடியும்? அரசமைப்பினை நன்கு அறிந்த ஒருவர் தேர்தல்களை ஒத்திவைக்க மாட்டார், தேசிய பேரவை நீதித்துறையின் தீர்மானங்களில் தலையிட மாட்டார். எனக்கு அரசமைப்பு கற்பிப்பது என்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த அடிப்படைகள் தெரிந்திருக்க வேண்டும் என்றார். கொழும்பில் பிரபல அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடியில் இருந்து விழுந்து 29 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாரகின் பிட்டியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலேயே இச்சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு 8 கோட்டை வீதியில் வசித்து வந்த குறித்த பெண் அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து நீதிவான் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்படக்கூடாது என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் கம்பகா மாவட்ட வேட்பாளருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். வத்தளியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. நமது அரசியல் கதை என்னவாக இருந்தாலும் அவரை மறக்க முடியாது. அவர் ஒரு ஜூக மனிதர், நாட்டை போரில் இருந்து காப்பாற்றிய தலைவரே மகிந்த ராஜபக்ச. எனவே அவரது பாதுகாப்பை நீக்குவது சரியல்ல. கடந்த 2008ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்க்க வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முயற்சித்தார்கள் என்பதை நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அது ஏன்? போரின் கடைசி நாட்களில் போரை நிறுத்த நினைத்தார்கள். ஏனெனில் இந்நாட்டு தமிழ் மக்கள் மீதுள்ள அன்புக்காகவோ அல்லது இந்நாட்டின் பிற இனத்தவர் மீது கொண்ட அன்பிற்காகவோ அல்ல, அரசு சாரா அமைப்புகளின் சக வாழ்வுக்காக. இந்நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து மகிந்தவுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு கவனிப்பை அன்றி வேறில்லை என்றார். சென்னைக்கு வரும் 11 விமானங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையத்துக்கு மீண்டும் மின்னஞ்சல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்த மின்னஞ்சலில் சென்னைக்கு வரும் இலங்கை, மும்பை, பெங்களூர், சிலிகுரி, டெல்லி மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட 8 ஏர் இந்திய விமானங்கள் மற்றும் கோவா, புனே, ஹைதராபாத் ஆகிய 3 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் மொத்தம் 11 விமானங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னை விமான நிலைய வெடிகுண்டு நிபுணர்கள்
நாட்டில் பாதுகாப்பு அலுவலர்கள் மோப்ப நாய்களுடன் விமானங்களில் சோதனை நடத்த தயாராக உள்ளதாகவும் ஒவ்வொரு விமானமும் தரையிறங்கியதும் பயணிகள் வெளியேறிய பிறகு விமானத்துக்குள் சென்று சோதனை மேற்கொண்டனர். எனினும் இந்த விமானத்திலும் வெடிகுண்டு இல்லை. அந்த மின்னஞ்சல் வரும் உண்மைக்கு முரணான செய்தி எனவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு புரளி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றதாகவும் சில தினங்களுக்கு முன்னரும் சென்னை விமான நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சல் மூலம் 3 விமானங்களில் வெடிகுண்டுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவுகளை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சி விரைவில் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மசூத் ஏமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது மாலைதீவு ஜனாதிபதி விரைவில் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக உயர்ஸ்தானிகர் தெரிவித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகளையும் ஆராய்ந்தார். மாலைதீவு மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளிலும் சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் கல்வி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பில் குறித்த உரையாடல் இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 இந்தியன் பிரீமியர் லீக் தொடருக்கு இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளரான மத்தீஸ் பத்திரனவை ஏலத்துக்கு விடாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 IPL சீசனுக்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் 13 கோடி இந்திய ரூபாவுக்கு தக்க வைத்துள்ளது. இந்த முடிவு பத்திரனவின் விதி விலக்கான திறமையின் மீது சென்னை சூப்பர் கிங்ஸின் நம்பிக்கையை எடுத்து காட்டுகின்றது. ஏனெனில் அவர் உரிமையுடன் இணைந்ததில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸின் பந்து வீச்சு வரிசையானது புதுப்பலம் பெற்றுள்ளது. மேலும் எதிர்வரும் IPL மெகா ஏலத்திற்கு முன்னதாக இவ்வணி MS தோனி, ருதுராஜ், ஹெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா மற்றும் சிவம் துபே ஆகிய வீரர்களையும் தக்க வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.